சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கால்நடை வளர்ப்பு அதிகமாக உள்ளது. இதில் கறவை மாடுகள் சினைபிடிப்பதில் சிக்கல் ஏற்படுவதை தொடர்ந்து கால்நடை மருத்துவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளனர். வெளிநாட்டு தீவன பயிரால் கறவை மாடுகளின் இனப்பெருக்கத்தில் சிக்கல் ஏற்படுவதாக வேளாண்மை விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சமீப காலமாக கறவை மாடுகளின் இனப்பெருக்கம் தள்ளிப்போவதாகவும் சினைபிடிக்காத நிலை ஏற்படுவதாகவும் எழுந்த புகாரை அடுத்து விஞ்ஞானிகள் கள ஆய்வு மேற்கொண்டதில் தீவன பயிரில் உள்ள வேதிப்பொருட்களின் அளவு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதன்படி ஓமலூர் விவசாயிகள் தங்களது மாடுகளுக்கு கொடுக்கும் சூப்பர் நேப்பியர் எனப்படும் வெளிநாட்டு தீவன பயிரில் 2.8% குறைவாக இருக்க வேண்டிய ஆக்சாலிக் அமிலத்தின் அளவு அதிகமாக உள்ளதாகவும் இதனை கறவை மாடுகள் தொடர்ந்து உண்பதால் சிறுநீரகம் வழியாக அதிக அளவு கால்சியம் சத்து வெளியேறுவதால் சினைபிடிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சினைபிடித்தாலும் கன்று ஈனும் போது மாடுகள் பலவீனமாகி எழுந்து நிற்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்பதால் சூப்பர் நேப்பியர் தீவன பயிரை கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது என்று வேளாண்மை விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே அதற்கு மாற்றாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ள கோ 3, கோ 4, கோ 5 ஆகிய புல் வகைகளை கறவை மாடுகளுக்கு தீவனமாக வழங்க வேண்டும் என்றும் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் அறிவுரைகள் வழங்கியுள்ளனர்.